100% நான் போயே ஆகணும், ரூல் இல்லைன்னாக்கா ஜெயில போட்டுருவாங்க. போக முடிந்து பாருங்க, ஐ கேன் கோ, ஐ எம் ஏபிள் டு கோ, ஐ குட் கோ, நான் போக முடிஞ்சது அதனால போயிட்டேன். பாத்துங்க பர்சன்டேஜ் பாருங்க. நான் போவேன். I will go. நான் கட்டாயமாக போக வேண்டும் ஒண்ணும் இல்லை, I அந்த must இதை go. போட்டிருக்கோம். ஐ மஸ்ட் கோ தான், I அதை must அதை go. உடச்சி இங்க போட்டிருக்கோம். ஐ ஹாவ் டு கோ, அதை இதுல அதனாலதான் இங்க இது வந்து பக்காவா இருக்கு பாருங்க. எதுக்காக உடைக்கிறாங்க பாருங்க, அது ரெண்டா உடைக்கிறதுக்கு காரணமே இதுக்குதான். நான் கட்டாயமாக போக வேண்டியிருந்தது. அடிக்கலாமே அடிக்கலாமே, நான் கட்டாயமாக போக வேண்டி இருந்தது. அவ்வளவுதான், போக வேண்டும் மாத்திட்டாங்க பாருங்க. இது அப்படியே தான், ஐ டு கோ அப்படியே இருக்கும், ஹாவ் வந்து என்னவா மாறும். அவ்வளவுதான் முடிச்சது, அடிச்சிட்டாங்க அவ்வளவுதான். சொன்னது யாரு? வெரி குட், ஐ ஹேட் டு கோ. பாத்தீங்களா எதுக்கு மஸ்ட் ரெண்டா உடைச்சாங்க? மஸ்ட் இங்க உடைச்சோம்ல, மஸ்ட் ரெண்டா உடைச்சோம்ல, மஸ்ட் வந்து ஹாவ் டு, ஹாவ் டு தான் மஸ்ட் இல்ல. இது மஸ்ட்க்கு பாஸ்ட் போட முடியாது, ஆனா ஹாவ் டு உடைச்சிட்டு போட்டுடலாம். போட்டுட்டோம்னா இது ஈஸியா புரியுதா? உங்களால புரிந்தால் மட்டுமே இதை கொண்டு போய் பேச முடியும். நீங்க நீங்க பாருங்க, போக வேண்டியிருந்தது, ஐ ஹேட் டு கோ. இது புரியுதுங்களா சாந்தி மேம்? இது புரியுது அர்த்தம், ஐ ஹேட் டு கோ, நான் போக வேண்டியிருந்ததுப்பா, நான் போயிட்டேன்ப்பா, அவங்கள்ட்ட சொல்லாம கூட போ போயிட்டேன், நான் போக போக வேண்டி வேண்டியிருந்தது. ரைட்டா, இது வந்து பாஸ்ட்ல முடிஞ்சு போன விஷயம். ஐ ஹேவ் டு கோனா கட்டாயமா நான் ஒரு விஷயத்துல ப்ரெசன்ட்ல இருக்கேன், நான் ஃபியூச்சர்ல போய், நாளைக்கு ஒரு கல்யாணம், நான் போயே ஆகணும், கட்டாயமே போகணும். இப்ப பாருங்க, ஐ ஹேவ் டு கோங்க. நேத்தி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், நான் போயே ஆக வேண்டியிருந்தது, நான் போயிட்டேன், யார்கிட்டயும் சொல்லாம போயிட்டாரு, போக வேண்டும். இப்ப லுக் அட் தட், இதுல வந்து நீங்க வந்து இந்த போக வேண்டும் இப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா சுட்டா இருக்கலாம், சுட் கோ. இதுல என்னன்னா, அவங்க எதுக்கு போட்டிருக்காங்கனாக்கா, இன்னொரு வாட்டி ஐ ஆர் டு கோல் நீங்க யூஸ் பண்ணலாம், அதுக்காக நான் அதை எழுதியிருக்கேன், அதுல போட்டிருக்கேன். ஐ ஆர் டு கோல் நீங்க திருப்பி நோட்ஸ் ரிவைஸ் பண்ண, நான் போயிருக்க வேண்டும் ஆனா போகாம விட்டுட்டேன். ஆகா I should have. இருக்க பாருங்க, வேண்டும். நல்லா பாருங்க, நல்லா Have. I should நல்லா have. பாருங்க. போய் நான் போய், முதல் நாள் படிச்ச பாருங்க, நான் போய் இருக்க இருக்க வேண்டும் வேண்டும், நான் போய். இப்படி தமிழ் ஆங்கிலமும் அமைப்பு ரீதி எப்படி மாறுது பாருங்க, ஒரே வார்த்தை தான், ஆனா போட்டு போட்டு மாத்தி மாத்தி தமிழ்காரங்களுக்கு ஏன் இங்கிலீஷ் கஷ்டம்னு புரியுதா? நான் போய் இருக்க வேண்டும் ஆனா போகாம விட்டுட்டேன். இதுக்கு பேர் ரெக்ரெட், நோட் பண்ணிக்கோங்க, ரெக்ரெட். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ரெக்ரெட், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ரெக்ரெட். ஐ ஷுட் ஹவ் கான், ஐ ஐ பாருங்க, ஐ மஸ்ட் ஹவ் கான். இதுக்கு அர்த்தம் வேற, இதுக்கு அர்த்தம் வேற. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, இங்க திருப்பி இங்க போறோம், இங்க போயிட்டு நோட் பண்ணிக்கிங்க, மஸ்ட் ஹாவ் கான், மஸ்ட் ஹாவ் டன் பாருங்க, மஸ்ட் ஹாவ் டன். நீங்க கானுக்கு பதில் போடுங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி பண்றேன், ஷுட் ஹாவ் டன். இப்ப சொல்லுங்க, ஷுட் ஹாவ் டன் தமிழ்ல என்னங்க? போய் இருக்க வேண்டும். செய்திருக்க வேண்டும், செய்திருக்க வேண்டுமா, போயிருக்க வேண்டுமா, செய்திருக்க வேண்டும் போட்டுக்கலாமா? செய்திருக்க வேண்டும், மஸ்ட் ஹாவ் டன்னாலும் செய்திருக்க வேண்டும் தான், என்ன வித்தியாசம் தெரியுங்களா? அகான பண்ணாம விட்டுட்டேன், அப்பயே பண்ணிருக்கணும், நான் பண்ணாம விட்டுட்டேங்கிற ரிக்ரெட் எழுதிக்கிங்க. ஷுட் ஹாவ் டன் வந்து ஷுட் ஹாவ்னு நீங்க போட்டீங்கன்னா ரெக்ரெட், ரெக்ரெட்னா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருக்கணும், பண்ணாம விட்டதுனால வந்த ரெக்ரெட், புரியுதுங்களா? அதுக்கு பேர் ரெக்ரெட்னு சொல்லுவாங்க, பண்ணாம விட்டுட்டேன். மஸ்ட் ஹாவ் டன்னா லாஜிக் எழுதிக்கிங்க, இந்த வார்த்தை எழுதிக்கிங்க, லாஜிக். இப்ப நான் சொல்றேன் கரெக்டா, நீங்க எனக்கு அப்ளை பண்ணீங்களா? ஐ மஸ்ட் ஹவ் கெப்ட் த கீஸ் அட் ஹோம். இது யாராவது ஒரு கரெக்டா எனக்கு சொல்லுங்க, ஐ மஸ்ட் ஹவ் கெப்ட் த கீஸ் அட் ஹோம். ஐ கண்டிப்பாக மஸ்ட் ஹவ் சொல்லுங்க, ஐ மஸ்ட் ஹாவ் கிப்ட் வீட்டில் கட்டாயமாக சாவி வைத்திருக்க வேண்டும். ஒண்ணும் இல்ல, நீங்க வெளில கிளம்பிட்டீங்க,
வெளில கிளம்பிட்டு நேரா காருக்கு போறீங்க இல்ல பைக்கு போறீங்க? காருக்கு போறீங்க. காருக்கு போய் துறக்கிறதுக்காக போறப்ப கீ வந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டீங்க, திருப்பி வீட்டுக்கு போய் எடுக்கிற மாதிரி இருக்கு. அப்போ வந்து கேக்குறாங்க, எங்கப்பா சாவியே? என்ன வீட்லயே வச்சுட்டு வந்துட்டப்பா, நான் எடுத்துட்டு வரலப்பாங்கிறீங்க. ஐ மஸ்ட் லாஜிக்னா புரியுதுங்களா? இப்ப என் கையில கீ இல்ல, நான் வீட்டுல தான் அந்த கீ இருக்கணும். அந்த கீஸ் அந்த சாவி வந்து இருக்க வேண்டும், நான் வைத்திருக்க வேண்டும், நான் வீட்டில் வைத்திருக்க வேண்டும். புரியுதுங்களா? இது லாஜிக், இது ரிக்ரெட் இல்ல. இப்ப பாருங்க, ஐ சுட கெப்ட் த மணி அட் ஹோம். இப்ப எனக்கு சொல்லுங்க, இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? ஐ சுட கெப்ட் த மணி அட் ஹோம். மணி அட் ஹோம், நான் வீட்டில் பணம் வைத்திருக்க வேண்டும். இதுல என்னங்க ரெகுலேட்டு? இதுல என்ன ரெகுலேட்டு? டோட்டலா வேற. ஐ மஸ்ட் ஹாவ் குட் சுகர். டோட்டலா வேற. இது ரெகுலேட்டு. ரெகுலேட்னாக்க ஐயோ பண்ணிருக்கலாமே அப்படின்னு பின்னாடி வேதனை படுறதுதான் ரெகுலேட்டு. இங்க என்ன ஆச்சுங்க? இங்க என்ன, இது இங்க என்ன ஆயிருக்கு? அப்ப ரொம்ப சீரியஸான விஷயம் இல்லைங்களா? ஏதோ ஆயிருக்கு. அப்ப சொல்லுங்க, நான் பணத்தை வீட்டிலே வச்சுட்டு வந்திருக்கணும்பா, என்ன ஆச்சு? தொலைஞ்சு போயிடுச்சு போல, பணம் தொலைஞ்சு தொலைஞ்சு போச்சு. போயிடுச்சு போல. ஆஹா, பணம் தொலைஞ்சு போயிருக்கு. ஆகா, அவ்வளவு பெரிய விஷயம். மஸ்ட் ஹாவ் ஷுட் ஹாவ் எல்லாம் யூஸ் பண்றப்ப கேர்ஃபுல்லா இருக்கும். மஸ்ட் ஹாவ் கெப்ட் தி கீஸ்னா லாஜிக்கா, ஏ வீட்டுல தான் வச்சிருப்பேன், கையில எடுத்துட்டு போய் எடுத்துட்டு வந்துடுறப்பா அப்படின்னு. யூ ஷுட் ஹாவ் கெப்ட் த மணி அட் ஹோம்னா பணம் காணா போச்சு, முடிச்சு போச்சு. அடாடா, ஒழுங்கா வீட்டுல வச்சுக்கணும், பஸ்ல வச்சுக்கணும், பேங்க்ல வச்சுக்கணும், ப்ராப்பரா வச்சிருக்கணும். நான் பாட்டுக்கு பணத்தை எடுத்துட்டு பஸ்ல ஏறிட்டேன், முடிச்சு போச்சு. பஸ்ல அடிப்பி அடிச்சிட்டாங்க. ஓ, இது ரெகுலர். புரியுதுங்களா? அதை நோட் பண்ணிக்கிங்க. பின்னாடியும் நிறைய கனெக்ட் பண்ணுவோம் குயிக்கா. இது வேணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். மஸ்ட் ஹாவ் இது நிறைய விஷயம் இதில் சொல்றேன், நீங்க இன்கார்பரேட் பண்ணிக்கணும். ஸ்லோவாக தான் போறேன், நான் போக முடியும். அங்க போட்டது ரெண்டா போட்டிருக்கேன் பாருங்க, ஐ ஆம் ஏபிள் டு கோ. இன்னொன்று என்ன சொல்லாங்க? ஐ கேன் கோ. I can go. அவ்வளவுதான். அது ரெண்டாவது போடுறதுனால போட்டிருக்கேன் ரெண்டாவது. ரெண்டாவது நீங்க, நான் போக முடிந்தது, ஐ வாஸ் ஏபிள் டு கோ. நல்லா பாருங்க, இந்த கோ வச்சு நீங்க எல்லாமே பண்ணிட்டு போயிடலாம். ஐ குட் கோ, I could go. ரெண்டும் ஒண்ணுதான். நான் போக வேண்டியிருக்கலாம். கேர்ஃபுல் கேர்ஃபுல், போக. I may go. ஏ, அவ்வளவு ஈஸி கிடையாது. வேண்டி 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 போக வேண்டி இருக்கலாம். இருக்கலாம், இருக்கலாமும் இருக்கு பாருங்க. நான் போக வேண்டி இருக்கலாம். பாருங்க என்ன அருமை பாருங்க தமிழ். நான் போக வேண்டி இருக்கலாம். பாருங்க, டுகோ போலாமா? டுகோ போட்டு அப்புறம் ஆட் பண்ணிட்டே போங்க. நான் போக வேண்டி வேண்டி, இந்த பாருங்க, ஹாவ் டு வருதா? மஸ்ட் மேல போலாமா? ஹாவ் அப்படியே மேல இருக்கு. ஐ மே ஹாவ் டு கோ. எழுதிக்கிங்க, ஐ மே ஹாவ் டு கோ. நான் போக வேண்டி, மஸ்ட் மேல ஹாவ் டு வந்துச்சு பாருங்க, வேண்டி இருக்கலாம். வா, நான் போக வேண்டி இருக்கலாம். அது நாளைக்கு காலையில் தான் எனக்கு தெரியும், நான் போக வேண்டியிருக்கலாம். அப்படின்னா நான் லீவ் போட்டு நாளைக்கு போகணும். இப்போ பாருங்க, நான் போக வேண்டி இருக்கும், இருக்கும் ஃபியூச்சர் நல்லா பாருங்க. நான் போக வேண்டி இருக்கும். ஐ கட்டாயமாக மஸ்ட் ஹாவ் டு கோ. இப்போ பாருங்க, ஐ மஸ்ட் ஹாவ் டு, நான் போக வேண்டி இருக்கும். இப்ப இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்க, இந்த இந்த மஸ்ட்டுக்கு இன்னொரு ஹாவ் டு போட்டு ரெண்டு மஸ்ட் நீங்க போட முடியாது. அதனாலே ஒரு மஸ்ட போட்டு இன்னொரு இது, நான் போக வேண்டி இருக்கும். இப்படி யோசிச்சு பாருங்க. ஐ வில் ஹாவ் டு கோ. ஒரே ஒரு ஹாவ் டு போட்டு வில்ல மட்டும் ஃபியூச்சர்ல போட்டாலும் தப்பு கிடையாது. ஐ மஸ்ட் ஹாவ் டு கோ, ஐ வில் ஹாவ் டு. ஃபியூச்சர்ல நான் போயே ஆகும், கட்டாயமா போகணும். நான் சொன்னது புரியுதுங்களா? இந்த இடத்துல எப்படி வருதுன்னு, ஐ மஸ்ட் ஹாவ் டு கோ, வில் ஹாவ் டு. தமிழ்ல புரிஞ்சுக்கிறீங்களா நீங்க? தமிழ்ல புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இங்கிலீஷ்ல பண்ண முடியும். தமிழ் வந்து உங்க தாய்மொழி, உள்ளுக்குள்ள உறைஞ்சிருக்குது. தமிழ் கஷ்டம்லாம் நினைக்காதீங்க. நீங்க அதிகம் பயன்படுத்தாம இருந்திருக்கீங்க. நான் கண்டிப்பாக போக வேண்டி இருக்கும். இன்னொன்று பண்ணலாமா? நான் போய் கொண்டிருக்கலாம். நம்ம திருப்பி இதுக்கு வரலாம். நான் போய் கொண்டிருக்கலாம். கொண்ட வருது பாருங்க, கொண்ட. நீங்க இதுவரை I will have. I will have. கொண்ட கொண்ட வந்தா என்ன வருங்க? ஐஎன்ஜி வார்த்தை வரணுமா? கொண்ட கொண்ட கலாம் I வருது. will. அப்ப மே வரலாமா? மேவும் வரலாம், ஐஎன்ஜி வரலாம். நல்லா பாருங்க, கூட்டி ஈஸியா கூட்டி சொல்லிட்டு போயிடலாம். நான் போய் கொண்டிருக்கலாம். மே, I may going. ஓ, இந்த கோயிங், அப்ப ஐ மே கோயிங் வராது. அப்ப இடையில ஒரு வார்த்தை I may be.
பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அங்க வந்து ஐ ஆம் கோயிங், ஐம் வில் பி, நான் போனாலும் போய் கொண்டிருக்கேன். அடிச்சுட்டாங்க பாருங்க, அவ்வளவுதான், அவ்வளவுதான் வந்துருச்சு. இங்கிலீஷ் 23 வார்த்தையும் ஹேண்டில் பண்ணுங்க, இங்கிலீஷா ஹேண்டில் பண்ணுங்க. இப்ப போனாலும் போறது மே வந்து மைட் ஆகும், அவ்வளவுதான். இந்த பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் குறைஞ்சு, அவ்வளவுதான். நான் போய் கொண்டிருப்பேன், நான் போய் கொண்டிருப்பேன். ரொம்ப ஈஸி, அது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. நான் போய் I will கொண்டிருப்பேன். be. இதெல்லாம் சிம்பிள் தானே, சிம்பிள் தானே. I will be going. will be going. பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் 12 பதத்தை பத்தி பாருங்க. நான் போய் கொண்டிருக்க வேண்டும், ஒண்ணும் இல்ல, இந்த போய் கொண்டு இதுக்கப்புறம் வேண்டும் இருக்கு, அவ்வளவுதான். கொண்டு கொண்ட 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 ஐ I will have to be going, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஐ will have to be going, that's all. இங்க பாருங்க, நான் போய்கொண்டு இருக்க வேண்டும், நான் போய் கொண்டிருக்க வேண்டும். ஃபியூச்சர், நான் போய் கொண்டிருக்க முடியும். நல்லா பாருங்க, நான் போய் கொண்டிருக்க முடியும். அப்படியே இல்ல, இருக்கிறத கூட்ட வேண்டியதுதான். I can. ஐ கேன், அப்புறம் கொண்டிருக்க, I can. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, அதே ஐ I கேன் பி can go. கோயிங், ஐ கேன் பி கோயிங், முடிச்சு போச்சு. Be going. ஐ கேன் பி கோயிங், அவ்வளவுதானே. போய் கொண்டிருக்க, கோயிங் வந்துருச்சு. இந்த பாருங்க, கொண்ட கொண்ட வந்துருச்சா, கேன் வந்துருச்சா, கொண்ட வந்துருந்தா ஐஎன்ஜி வருதா, கேன் பி கோயிங் முடிச்சு போச்சு. வில் பி கோயிங் பதில் கேன் பி கோயிங், தட்ஸ் ஆல். நான் கண்டிப்பாக போய் கொண்டு, இங்க பாருங்க, நான் கண்டிப்பாக போய் கொண்டிருக்க வேண்டும், நான் போய் கொண்டிருக்க வேண்டும். ஐ வில் ஹேவ் டு பி கோயிங், கண்டிப்பாக மஸ்ட் ஹேவ் டு பி கோயிங். நான் போய் கொண்டிருக்க முடிந்தது. I could be going. I could be going. I could be. நான் போவேன். இதுல நீங்க போடுங்க, I will go வே போடுங்க. I will go. நான் போய் கொண்டிருப்பேன். I am going. நான் I போய் will have கொண்டே இருப்பேன். gone. இல்ல, I will be going. நான் போய் கொண்டே I will இருப்பேன். have been going. அப்பாடா பாருங்க நீங்க, அவ்வளவுதான். நான் போய்கொண்டே இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். I should. இருங்க, போய்கொண்டே பாருங்க, I will not. இப்ப போய்கொண்டே இருக்க வேண்டும், போய்கொண்டே. ஐ வில் ஹாவ் டு பி கோயிங், நான் போய்கொண்டிருக்க வேண்டும். நல்லா பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க. நான் போய்கொண்டே இருக்க வேண்டும், போய்கொண்டே இருக்க வேண்டும். கண்டிப்பா போய் கொண்டே இருக்க வேண்டும். இது ரெண்டும், இது ரெண்டும் ஒரே இதுதான். அது வரும், இருங்க. இந்த இந்த ஹாப் டுக்கு வர்ற ஆகுது, மஸ்டுக்கு வர்ற ஆகுது, இது மஸ்டுக்கு. அதுக்கப்புறம் ஹாப் பீன் கோயிங். இப்ப பாருங்க, I will have to be, I will have to have been going. இந்த ஒன்னு இருக்கு பாருங்க. நான் கண்டிப்பாக போயிருக்க வேண்டும். இது இந்த இது வந்து ஆட் ஹேவ் இல்ல, ஆட் ஆட் ஹேவ் பீன் கோயிங். இதுதான் ஷுட் பி ஈக்குவல். இங்க கண்டிப்பான்னு வர்றப்ப வில் வரும், வி வில் விசிட், இன்னொரு வாட்டி வரும், இன்னொரு வாட்டி, இன்னொரு வாட்டி வரப்ப கண்டிப்பாகங்கிறது மஸ்ட், மஸ்ட்டுக்காக ஹேவ் டு போடுறீங்க. ஆனால் நார்மலா இருக்கிறதுக்கு வந்து ஆட்டும். ஸோ ஆட் ஹேவ் பீன் கோயிங், நான் போய் கொண்டிருக்க முடிந்தது. I could have. I could have been going. I could have been going. கொண்டே இருந்து, கொண்டே இருந்து, I could have been going. போய் கொண்டிருக்க முடிந்தது. நான் போயிருக்க முடிந்தது. போயிருக்க முடிந்தது. I could have gone. முடிந்தது. I could வருதா? நான் போயிருக்க முடிந்தது. இருக்க, could have gone. போயிருக்க முடிந்தது. I could have gone. நான் போயிருக்கலாம். I may. I may have gone. நல்லா பாருங்க. I have gone வந்து நான் போயிருக்கிறேன். I may have gone, நான் போயிருக்கேன். நான் போனாலும் போயிருக்கலாம். I might have gone. அவ்வளவுதான். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா என்னன்னா, திருப்பி நம்ம இதுல நிறைய இருக்கு.
ஏற்பட்டது நெக்ஸ்ட் லாஸ்ட் 1 ஹவர்ல பண்ண போறோம், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உங்களுக்கு. நான் போகிறேன். ஐ கோ ஐ கோ ஐ ஐ டு டு கோ ஐ டு நான் கோ போகிறேனா? டு ஐ கோ டு ஐ கோ டு ஐ கோ நான் போனேன். ஐ வென்ட் ஐ வெண்ட் நான் போ ஓகே ஐ நான் போனேன் ஐ வித் டிட் ஐ கோ ஐ டிட் கோ நான் போனேனா? டிட் ஐ கோ டிட் ஐ கோ இதாகுது. ஒரு நிமிஷம், மவுஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்குது, நான் பார்க்கறேன். கெட் இட். நான் போவேன். I will I go. will go. I will go. நான் போவேனா? Will I go? Will I go? அருமை அருமை அருமை. நான் போய்க் கொண்டிருக்கிறேன். I am going. I'm going. நான் போய் கொண்டிருக்கிறேனா? Am I Am going? I going? நான் போய் கொண்டிருந்தேன். I was going. Going. நான் போய் கொண்டிருந்தேனா? Was I Was going? I going? Very good, Was very I good. going? Was I going? அதுக்கப்புறம் சோ நான் போய் கொண்டிருப்பேன். Will I going? Oh, no, no. I will be going. No, no, yeah, I will be I going. will be going. Very nice. I will be You, going. இப்ப நீங்க மாத்திரப்பதான் கரெக்டா மாத்தணும். நான் போய் கொண்டிருப்பேனா? Will I be going? இந்த I வில்ல will be மட்டும்தான் வெளியில் எடுக்கணும், going. ஐ வந்து உள்ளேயே இருக்கணும். Will I go? Will I be going? ரைட். நான் போயிருக்கிறேன். I have I gone. have I gone. have gone. இதுதான் முக்கியமா நீங்க கத்துக்கிறது. நான் போயிருக்கிறேனா? Have I Have I gone? gone? நான் போய் கொண்டே இருக்கிறேன். I have been going. அவ்வளவுதான். இதை I வந்து have நீங்க gone. கரெக்டா கொண்டு வந்துக்கணும். நான் போய் கொண்டே இருக்கிறேனா? Have I Have been I going? Have Have I I been been going? going? Have I been going? இப்ப பாருங்க, இந்த பீன் உள்ளேயே இருக்கு. நல்லா பாத்தீங்க, அந்த பீன் உள்ளேயே இருக்குது. ஹாவ் தான் வெளியே எடுத்திருக்கோம். நான் போயிருந்தேன். I நான் had போயிருந்தேன். gone. I had gone. நான் போயிருந்தேனா? Had I gone? Had I gone? Had I gone? இப்ப நீங்க தமிழ்ல வந்து ஸ்ட்ராங் ஆக ஈஸியா வந்துடும். நான் போயிருப்பேன். நான் போயிருப்பேன். கேர்ஃபுல். போயிருப்பேன். I will have gone. இதுல தெளிவா இருக்காங்க. அதுல அவ்வளவுதான், அந்த தெளிவு இருந்தா போதும். நான் போயிருப்பேனா? Will I have gone? Have Yeah. gone. All right. நான் போய்கொண்டே இருப்பேன். I will have been going. I will have been going. போய்கொண்டே இருப்பேன். நான் போய்கொண்டே இருப்பேனா? Will I Will I have been have been going? going? நான் போயிருப்பேன். I will have gone. யா, இது வந்து ஆக்சுவலா வந்ததுதான். இதுல இது எப்படின்னா, ஐ வுட் ஹாவ் கான்க்கும் வரும். இந்த வில்லு, இந்த வுட்டு இருக்கு இல்லையா, வுட்டுக்கு ரெண்டு மீனிங் சொன்னேன் இல்லைங்களா. வுட்டு யாரு நோட் பண்ணீங்களா? வுட்டுக்கு ரெண்டு மீனிங். வுட்டு வந்து யூஸ் டு, நோட் பண்ணிக்கிங்க. யூஸ் டுனா ஐ யூஸ் டு கோ, முன்னாடி நான் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப பண்ணலன்னு ஒரு மீனிங் வுட்டு. ஸோ இந்த வில்லோட இன்டெரக்ட் நீங்க எழுதிக்கிங்க. யூஸ் டு நம்ம தனியா பார்ப்போம் என்னன்னு. உடையவுகான் வில்லுக்கும் உட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இது என்ன வித்தியாசங்கிறத நம்ம பேசுவோம். இந்த யூஸ் டுங்கிறது இன்னும் நம்ம இன்னும் யூஸ் பண்ணல, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போவோம். ஐ யூஸ் டுங்கிறது இல்லையா, நான் போவது வழக்கம் எழுதிக்கிங்க. ஐ யூஸ் டு கோ, அது வரும், இங்கே கட்டாயம் வரும். ஐ யூஸ் டு கோனா நான் போவது வழக்கம். சின்ன வயசுல நான் போயிருவேன், இப்போ போனது இல்லை. முன்னாடி எல்லாம் போயிட்டு இருந்தேன், நான் இப்போ போனங்கிறது தான். ஐ வுட் கோ ஆர் ஐ யூஸ் டு கோன்னு அந்த இதுல போட்டிருக்காங்க. நான் போயிருப்பேனா? நான் போய்கொண்டே இருப்பேன். I will have been going. அதையே நீங்க வச்சுங்க. நான் அடுத்து அந்த உள்ள வந்து எப்படி மாத்திர ட்ரான்சிஷன் சொல்றேன்.
இப்ப வில் ஐ ஹவ் பீன் கோயிங், பாக்கி உள்ள ரெண்டு சப்போர்ட்டிங் வெர்பும் உள்ளேயே இருக்கணும். மூணாவது சப்போர்ட்டிங் வெர்ப் அது வில்லுன்னு முன்னாடி வருது இல்லைங்களா, அதை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணும். ஓகே, நான் போயிருக்கலாம், கரெக்டா சொல்லணும். I may ஐ go மே and have gone. ஐ மே ஹாவ் கான், நல்லா பாருங்க, இது முன்னாடி பண்ணோம், இது ஒரே ஒரு இது இப்போ பண்ண போறோம் ஆடா. நான் போயிருக்கலாமா? May I have gone? வெரி May. நைஸ், வெரி நைஸ், May. அதுக்காக போட்டிருக்கோம் மே ஹாவ் கான், வெரி நைஸ். நான் போயிருக்க வேண்டும், ரெகுலேட்டுங்க, ரெகுலேட் நல்லா பாருங்க, ரெகுலேட். நான் Have gone. சொல்லுங்க, I should have gone. ஐ ஷுட் ஹவ் கான், எக்ஸலண்ட். லைஃப்ல நிறைய வாட்டி நிறைய வாட்டி பண்ணுவோம் இது மாதிரி, சொல்லுவோம், மிஸ் பண்ணுவோம். நான் போயிருக்க வேண்டுமா? இப்ப சொல்லுங்க, Should I have gone? அவ்வளவுதான், அந்த ஷுட மட்டும் வெள்ளிடுங்க, அவ்வளவுதான், அவ்வளவுதான். நான் கண்டிப்பாக போயிருக்க வேண்டும், I இந்த கண்டிப்பு must தான் have. நான் மஸ்ட், Must have to. நான் அது லாஜிக் இது, ஐ மஸ்ட் ஹவ் கான், நாங்கள் போயிருக்கோம், ஐ மஸ்ட் ஹவ் சீன் இட், ஐ மஸ்ட் ஹவ் கான் இட், இப்ப மஸ்ட் ஐ ஹவ் கான். இது ரெண்டுத்துக்கும் அர்த்தம் கம்ப்ளீட்டா வேற. தமிழ்ல வந்து அந்த கட்டாயம் நம்ம போட்டு வேணா இது பண்ணலாம். நான் போக கூடாது. I don't go. I ஓ, shouldn't. I ஐ shouldn't. வெரி குட், I ஐ ஷுடின் போடுங்க, ஷுட்டுன்னு போடுங்க, ரெண்டும் ஒன்று தான். இப்போ பாருங்க, ஐ ஷுட் நாட் கோ, இப்போ இருக்குங்களா, இதுக்கு வந்து ஐ ஆட் நாட் டு கோ எழுதிக்கிங்க, போகக்கூடாது. I should not go. போகக்கூடாது, நான் போகக்கூடாது, ஐ ஷுட் நாட் கோ, எனக்கு நல்லது கிடையாது, நான் போகக்கூடாது, ஐ ஷுட் நாட் கோ. லிக்கர் ஷாப், ஐ ஷுட் நாட் கோ டு த லிக்கர் ஷாப் அப்படின்னு போகலாம், ஐ ஷுட் நாட் டு கோ, நான் போகக்கூடாது, நான் போக வேண்டும், ஐ, I should go. அவ்வளவு. நல்லா பாத்தீங்க, நான் போகலாம், I may go. ஐ மே கோ, நோட் பண்ணிக்கிங்க, நான் போக முடியும், I can go. ஐ கேன் கோ, யூ ஆர் கரெக்ட், ஐ கேன் கோ, நான் போக முடிந்தது, I could go. அவ்வளவு, அவ்வளவு, வெரி வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப ஒரு சின்ன சின்ன மாற்றம் மட்டும் வரும், நான் போவேன் பாருங்க, ஐ வில் நான் கோ, போனேன். ஐ வெண்ட். ஐ வென்ட், நல்லா பாத்துங்க, ஐ டிட் கோ, போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போவேன், ஐ டிட் கோ, நான் போவேன், ஐ வில் கோ, ஐ வில் கோ. ஐ ஷல் கோன் போட பாருங்க, ஐ வில் கோன் போட்டா நல்லா பாத்துங்க, ஐ வில் கோன் போட்டா 90% நோட் பண்ணிக்கோங்க, ஒரு 90% நான் போவேன், ஐ வில் கோ, நோட் பண்ணிக்கோங்க, ஐ ஷல் கோ போட்டிங்கனாலும் நான் போவேன் தான், ஒரு கொஞ்சம் ஒரு 10% குறைச்சிங்க, ஒரு ஆர்பிட்ரியல் அந்த போறதோட பாசிபிலிட்டி குறைச்ச, ஆனா மீனிங் வந்து நான் போவேன் தான், நோட் பண்ணிக்கிங்களா, நோட் பண்ணிக்கிங்க, நான் போவது வழக்கம், I used to go. யூஸ் டு கோ, அருமை அருமை அருமை, அப்பையும் இந்த ஐ வுட் கோ வரும், இந்த வுட்டுக்கு வுட உடைச்சாக்கா ரெண்டா உடைச்சா யூஸ் டு, அது ஒரு மீனிங் தான், நான் போவேன்னு இருக்கு பாத்தீங்களா, நான் போவேன்னு, இதுக்கும் ஐ வுட் கோ போடுவாங்க ஃபியூச்சர்ல, இமேஜினரி ஃபியூச்சர், ஐ வில் கோ. இப்ப டைரக்டா நீங்க பேசுறப்ப நான் டைரக்டா பேசல, ஐ வில் கோ டு மூவி டு நைட் சொல்றேன், இன்னைக்கு ராத்திரி நான் படத்துக்கு போறேன்னு சொல்றேன், ஐ வில் கோ, ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு வந்து கேட்கிறேன், நீ என்ன அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஆனா அப்ப ஐ வில், ஐ டோல்டு ஹிம் ஐ வுட் கோ, புரியுதுங்களா? ஸோ ஒன்று டைரக்டா நடக்கிறப்ப, டைரக்டா நடக்கிறப்ப வில் யூஸ் பண்ணுவோம், அதே விஷயம் இன்டைரக்டா நடக்கிறப்ப அந்த நடந்து முடிஞ்சதை சொல்றப்ப ஐ வுட் கோன்னு சொல்லுவோம். ஸோ போவேனுக்கும் ஐ வுட் கோ தான், போவதுக்கும் இது ரெண்டும் வேற வேற, ஆனா ரெண்டுத்துக்குமே இங்கிலீஷ்ல உண்டு யூஸ் பண்ணுவாங்க, எகெயின் ஆங்கிலம் அதனுடைய முகத்தை காட்டி கொண்டே இருக்கிறது, உள்ள உடைக்கிறோம் அது உடைச்சா ஒரு மீனிங், உடைக்கலன்னா ஒரு மீனிங், உடைச்சா யூஸ் டு கோ பாருங்க, போவது வழக்கம், ஐ யூஸ் டு பைக் பாருங்க, ஐ யூஸ் டு பைக், நான் பைக் பண்ணுவேன் இப்ப அதிகமா பண்றது இல்ல, நான் போக வேண்டி இருந்தது, I have to go. ஐ ஹேட் டு கோ, அருமை I அருமை, அதை உடைச்ச will. ஹாவ் டு உடைச்சு எடுத்து ஹேடா மாத்தினாங்க பாருங்க, நான் போக வேண்டும்னா நீங்க ஐ ஹேவ் டு கோ போட்டுக்கோங்க, ஐ ஷுட் கோ, ஐ ஹேவ் டு கோ, இப்ப பாருங்க ஐ ஹேவ் டு கோன்னு போட்டீங்கன்னா ஐ மஸ்ட் கோ தான்,
ஐ மஸ்ட் கோன்னு போட்டுக்கலாம். நீங்க ஐ ஹாவ் டு கோன்னு போட்டாக்க, நான் போக வேண்டி இருந்ததுன்னா ஐ லிட்டரலா ஹேட் டு கோ. ஐ ஹாவ் டு கோ, ஹேட் டு கோ. நான் போயிருக்க வேண்டும். இது நீங்க நார்மலா எடுத்தீங்கன்னா ஐ ஷுட் ஹவ் கான், ஐ எனக்கு ஷுட் ஹவ் தெரியல கான். ஐ ஷுட் ஹவ் கான், ஆனா போகாம விட்டுட்டேன் பாருங்க, ஐ ஷுட் ஹவ் கான். நீங்க பர்சன்டேஜ் போடுங்க, 0% பாசிபிலிட்டி என்னங்க, முடிஞ்சே போச்சு, முடிஞ்சே போச்சு. இருக்கணும். நான் போக வேண்டும், மஸ்ட் கோ, போக வேண்டி இருந்தது அதனால போயிட்டேன், 100% பாருங்க, எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. லெட்ஸ் கீப் கோயிங். நான் போயிருப்பேன், நான் போயிருப்பேன், சொல்லலையே, சொல்லிடலாமே. I will have gone. ஐ வில் ஹாவ் கான், I will have gone. ரைட். நான் போயிருக்க வேண்டும், I should I have should have gone. I should have gone. இப்ப நீங்க கட்டாயம்னு போட்டா மஸ்ட்னு போறோம், ஆனா இது திஸ் இஸ் வாட் இட் இஸ். இன்னும் ஒரே ஒரு இது பேசிவ் மட்டும் போயிட்டு ஒரு குயிக்கா போயிட்டு முடியாதுலாம். லெட்ஸ் கோ ஹியர் அண்ட் கம் பேக்.